அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 2 days இன்ஸ்பெக்ஷன், அதே மாதிரி நாளைக்கு வந்து கூட்டுறவு வார விழா மாநிலத்தோட நிகழ்ச்சி வந்து கோயம்புத்தூரில் மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்பு எலக்ட்ரிசிட்டி மற்றும் நம்மளோட ப்ரொவிஷன் அக்சைஸ் அமைச்சர் அவரோட தலைமை மற்றும் அவங்களோட இதில் இங்கே நட இருக்கிறது. அதுக்கு வந்திருக்கோம். இன்றைய தினம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சிந்தாமணியோட செயல்பாடை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கும், அதோட பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில் நம்ம 2 kg மற்றும் 5 kg இந்த சோட்டு மற்றும் மோட்டு அப்படின்னு சிறிது மற்றும் மிக சிறிய சிலிண்டர்கள் அதோட அறிமுகத்துக்கான மீட்டிங்கும் இப்போ முடிச்சிருக்கோம். குறிப்பாக நாளைய தினம் வந்து நம்மளோட 69வது கூட்டு மாநில தினம் வந்து கொடிசியா இதில் வந்து மிக சிறப்பாக நட இருக்கிறது. இதில் வந்து பல்வேறு நல்ல திட்டங்கள், கூட்டுறவுல நல்லா செயல்படக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களை பாராட்டும் விதமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சுயதுக்குழுக்களோட கடன் சில தள்ளுபடிக்கான நிகழ்ச்சிகள், அதே மாதிரி நம்மளோட ஏற்கனவே நம்ம நிறைய கோடவுன்ஸ் கட்டியிருக்கோம், அதில் எலக்ட்ரானிக் ரெசிப்ட் கொடுத்து கடன் வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு, அது நாளைய தினம் அதை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் இன்றைக்கி நம்ம வந்து தொடங்கிய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட 2 kg மற்றும் 5 kg சிலிண்டர் ரேஷன் கடைகள்லையே, இந்த மாதிரி 12 மேற்பட்ட மாவட்டங்களில் இதை நம்ம தொடர்ந்துருக்கோம். IOC திரு குப்தா அவர்களோட இணைந்து நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இது மெயினாக என்னென்னா, நமக்கு சாதாரண லேபரர், அதே மாதிரி கடையோரத்தில் இருக்கவங்க, சாலையோர கடைகள், அதே மாதிரி பேவ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி மாணவ மாணவிகள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதே மாதிரி இந்த பகுதியில் இல்லாட்ட கூட நம்ம கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ நண்பர்கள், அதே மாதிரி இந்த பிக்னிக் போன்ற இடத்துல பல்வேறு இடத்துல இதை பயன்படுத்தலாம். இதில் குறிப்பாக நமக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் மட்டும் போகிறோம், நமக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, நம்ம எங்கே இருக்கோங்கிறத போகிறோம். அட்ரஸ் ப்ரூஃபை தனியாக ஒரு சான்றிதழ் மாதிரி தேவைப்படாது. குறிப்பாக இது என்னென்னா, இந்த மாதிரி அட் ப்ரெசென்ட் இது வந்து ஒரு காம்பேக்ட் ஹேசில் ஃப்ரீயாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் நான் சாதாரண ஒரு கேஸ் சிலிண்டர் வேணும் பல்வேறு டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இது ரொம்ப சேஃபாகவும் போர்ட்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாக எல்லா கடைகள்லையும் இப்போ ஏற்கனவே இவங்களோட ஸ்டோர்ஸில் இருந்தாலும் எல்லா கடையிலையும் கொடுப்போம். குறிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிபாசிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இது இந்த அட் ப்ரெசென்ட் இல்லீகலாக நம்மளோட வீட்டு சிலிண்டர் வச்சு, இப்போ கூட நான் ஒரு பெண் பண்ணிட்டு கேட்டேன், இது கடைக்கு வச்சுருக்கோம், வீட்டில் கேஸ் இருக்குது, அந்த கேஸை வெளியில் பயன்படுத்தக்கூடிய கட்டாயத்துலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. இதோட அந்த சேல்ஸ் ரேட்டெல்லாம் நம்ம செப்பரேட்டாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்போம். கூட்டுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முக்கியமான இது என்னென்னா, இந்த ஆண்டு நமக்கு வந்து விவசாயிகளுக்கான இலக்கு 12,000 கோடி, மாண்பு முதலமைச்சர் வந்து 12,000 கோடி வரைக்கும் கூட்டுறவு பேக்ஸ் மூலமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 9,51,956 பேருக்கு நம்ம 7,166.49 கோடி கடன் வழங்கியுள்ளோம். அதே மாதிரி நம்ம வந்து அதிகபட்சமாக நம்மளோட வந்து புதிய உறுப்பினர்களையும் சேர்க்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ இருக்கிறவங்களுக்கே கொடுக்கறதோடு இல்லாமல் புதிய அதில் இது வரைக்கும் இந்த ஆண்டு இந்த நிதியாண்டை நான் சொல்கிறேன், 1.56 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்து அதில் 1.28 லட்சம் பேருக்கு நம்ம வந்து 848.1 கோடி ரூபாய்க்கு கடன் கொடுத்துருக்கோம். குறிப்பாக டெல்டாவில் தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க மாண்பு முதலமைச்சர், அதே மாதிரி மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர். அதில் 697 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக 1.88 லட்சம் விவசாயிகளுக்கு 1,231 கோடி கடன் இதுவரைக்கும் வழங்கியுள்ளோம். அதே மாதிரி கால்நடைகள், இந்த மாதிரி பகுதிகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால்நடை நிறைய இருக்கும், இந்த ஆண்டு 1.76 லட்சம் விவசாயிகளுக்கு 801 கோடி நம்ம கால்நடைக்கான கடன் வழங்கியிருக்கோம். நகைக்கடன் தள்ளுபடி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 14.51 லட்சம் எண்ணிக்கையான நகைக்கடன்கள், 513 கோடி அளவிற்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்த கடன்கள் எண்ணிக்கை அதிகமானதை கூட குடும்பங்கள்னு பார்த்தீங்கன்னா 13.12 லட்சம் குடும்பங்கள் அதில் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கூற்று மகளிர் சுயதுக்குழுக்கான கணக்கை எடுத்திருக்கோம், 1.17 லட்சம் எண்ணிக்கையான மகளிர் சுயதுக்குழுக்கு ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் எடுத்த மாதிரி அதுக்கு நாளைய தினம் கூட அதை நம்ம தொடங்க இருக்கிறோம். 2,755 கோடி அளவிற்கு இந்த தள்ளுபடிக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு
புதிதாக நம்மளோட சுயதே குழுக்களுக்கு 14,457 குழுக்களுக்கு 474 கோடி நம்ம கடன் கொடுத்துருக்கோம். எதற்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, கூட்டுறவு சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூட்டுறவு நாட்டுறவுன்னு எல்லாரும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற வாசகம் இல்லை. இந்தியாவிலேயே முதல் முதல்ல நம்ம கூட்டுறவு எப்படி எல்லாருக்கும் வரலாறுக்கும் தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்குமோ, அந்த காலத்தில் சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் பக்கத்துலேயே நம்ம கூனூரில் தான் அவரையும் அல்டிமேட்டாக பரி பண்ணாங்க. அவர் ஒரு காலத்தில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்து அதே மாதிரி சென்னையில் பணியாற்றும் போது, மெட்ராஸில் பணியாற்றும் போது, அப்பொழுது இருக்கிற கவர்னர் வந்து 1892 மிகப்பெரிய வறட்சி வரும்போது நீங்கள் போய் இதை எப்படி வேளாண்கெல்லாம் நம்ம கடன் கொடுக்கலான்னு சொல்லி அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவர் 1895 ரிப்போர்ட் சமர்ப்பித்து 1904 தமிழ்நாட்டில் முதல் முதல்ல திருவூர் என்று அப்பொழுதே காஞ்சிபுரம், தற்போது செங்கல் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியது. அதுலேருந்து தொடங்கி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூட்டுறவு பறந்து வளர்ந்து 22,973 சொசைட்டியாக சங்கங்களாக வளர்ந்துருக்கு. அதில் குறிப்பாக 14 ரெஜிஸ்டார், நம்ம ஏதோ ரெஜிஸ்டார் கூட்டுறவு சொசைட்டி மட்டும் இல்லை, பால்வளம், அதே மாதிரி நம்ம கூட்டுறவு சொசைட்டி, அது இல்லாமல் நம்மளோட ஹேண்ட்லூம் சொசைட்டி, அதே மாதிரி கிரெடிட் கூட்டுறவு சொசைட்டி அப்படின்னு பல்வேறு சொசைட்டியாக வந்திருக்கு. குறிப்பாக நம்ம அபெக்ஸ் கூட்டுறவு வங்கி 1, அதோட 47 கிளைகள், அதே மாதிரி நம்மளோட கோயம்புத்தூரில் இருக்கிற மாவட்ட கூட்டுறவு வங்கி மாதிரி 23 கூட்டுறவு வங்கிகள், அர்பன் கிரெடிட் ஃபெடரேஷன் 1, அப்படி நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 66,761 கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதி வச்சுருக்கோம். கூட்டுறவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு கார்பரேட்னா அவரோட லாபத்தை அவங்க எதில் லாபம் அதிகமாக கிடைக்குமோ அதில் தான் கவனம் செலுத்திப்பாங்க. கூட்டுறவு வந்து அந்த சங்கங்களுக்குள்ளேயே மீண்டும் அந்த கடன் ரொட்டேட் ஆகும். மாநில அரசோட உதவியோட பல்வேறு திட்டங்கள் இருக்குது, நெபார்டோட திட்டங்கள் இருக்குது, அந்த மாதிரி திட்டங்கள்லாம் பயன்படுத்தி நம்ம மிக சிறப்பாக 60,000 கோடி வரைக்கும் ஒட்டு மொத்தமாக கூட்டுறவு மூலமாக கடன் கொடுக்குறோம். அந்த 66,671 கோடியை நம்ம ஏதோ வைப்பு நிதியாக வைக்காமல் அந்த கடனில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்தாந்து 10,192 கோடி வேளாண் கடன் இருந்தால், இதர 16 வகையான கடன்கள் இருக்குது. ஜுவல் லோன் வந்து ஒரு 40,000 கோடி, இதர வகையான ஹவுசிங் லோனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் கோஆபரேட்டிவ் வங்கியில் 7% வட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரியெல்லாம் திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி அதை பாராட்டும் வகையில் நாளை செயல்படும். அதே வேளையில் எங்கள் துறைக்கு இரு கண்கள், ஒரு பக்கம் கூட்டுறவு, இன்னொரு பக்கம் உணவு. உணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போது இந்த ஆண்டு இது வரைக்கும் செப்டம்பர் 1st தேதியிலேருந்து 8.47 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு, அதற்கு விவசாயிகளுக்கு 1.21 லட்சம் விவசாயிகளுக்கு 1,616.8 கோடி ரூபாய் நம்ம வந்து அவங்களுக்கு பட்டுவாடா பண்ணியிருக்கோம். இன்னும் கொடுக்க வேண்டிய விவசாயிகளின் எண்ணிக்கை 1,058, அதுக்கு 13.05 கோடி. சில இடத்துல இந்த வங்கி கணக்கெல்லாம் அதோட அக்கௌண்ட்டிங்காக அது காத்திருக்கு. அதே மாதிரி நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியர், இப்போ டிஆர்எம் மேடம் இருக்காங்க, நம்ம கோஆப்ரேட்டிவ்லாம் இருக்காங்க, அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு உணவுத்துறை மூலமாக நீங்கள் நேரடி கொள்முதல் நிலையம் நீங்களே அமைக்கலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கும் திட்டம், ஆனால் முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது ஏதோ ஒரு ருட்டீனாக நடக்கக்கூடாது, முதல்ல ஒரு மாவட்டத்துக்கு 75 கடைகள்ங்கிற விதத்தில் பார்த்து, தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சூளையில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் புதிதாக பாயடைஞ்ச இந்த ரேஷன் கடைகளை புதுப்பிக்கும் திட்டத்தை மிக சிறப்பாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக நான் இந்த மாதிரி காட்டுறேன், இப்போ நாங்களுமே இந்த மாதிரி சில கடைகளுக்கு இப்போ போயிருக்கிறோம். இதோட எண்ணிக்கை அதே மாதிரி ISO தர சான்றிதழ், எல்லாரும் கேட்குறாங்க தர சான்றிதழ்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தரம்னா தேர்ட் பார்ட்டி நம்மளோட தரத்தை உங்களுக்கே இருக்கும், சரியாக செயல்படலை சார், அங்கே போனால் வந்து சில சமயம் யாராவது எரிஞ்சோம், அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த பெண்மணி இங்கே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க மூலமாக நம்ம பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே நமக்கு வந்து அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக நம்ம சூளையில் ஒரு கடையில் தொடங்கி இன்றைக்கி பகுதி நேர கடையில் 417 ISO சான்றிதழும், முழு நேர 4,747 கடை, ஆக மொத்தம் 5,164 கடைகளுக்கு ISO சான்றிதழ் கொடுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி புதுப்பிக்கும் புதுமா வண்ணம் பூசணும் இது வந்து 2,952 கடையை எடுத்து 2,252 கடையை முடிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியுங்க இது குழந்தைகள் பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு ஒட்டுமொத்த கடைகளின் எண்ணிக்கை 35,693.
ஸோ ஆனால் இந்த மாதிரி நம்ம திரும்பி பார்க்க வைக்கும்போது பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், பாமோலினாக இருக்கட்டும், அது அந்த மாதிரி கிடைக்கணும். அந்த திட்டத்தில் தான் அந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. கடைசியாக மொபைல் ஷாப்ஸ், 3588 மொபைல் ஷாப் செயல்படுறது. இன்னொன்று, நம்ம மிக சிறப்பாக நாளைய தினம் கூட சிறப்பாக ஒரு திட்டம் செயல்பட இருக்கிறது. தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷனில் 59 கிடங்குகளில் 58 கிடங்குகளுக்கு வாடா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், வேர்ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட பதிவு. அப்படி பதிவு பண்ணால் என்னன்னு கேட்போம். அதே மாதிரி நம்மளோட கூட்டுறவு பொறுத்த வரைக்கும், நம்மளோட ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 5307 கோடவுனுக்கு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம கண்ட்ரோலில் 4044 கோடவுன் பிஎஸ்சிபியில் இருக்குது, அதில் 1237 கோடவுனுக்கு பதிவு பண்ணியிருக்கோம்.